வணக்கம் அன்பு புலவின் சொந்தங்களே, நான் உங்கள் அண்ணாதுரை, சென்னையிலிருந்து. அன்பு நண்பர்களே, இந்த மாதம் 28ஆம் தேதி ஒரு அற்புதமான நிகழ்வு நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. மகாபலிபுரத்தில் பால்வேன் சவுத் இந்தியா மெகா செமினார். இந்த செமினார்ல வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் கேட்டீங்க அப்படின்னா, இந்தியாவில் தலை சிறந்த ஒரு லீடர், ஒரு வெற்றியாளர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திரு மெஹரா அவர்கள், அவங்க சென்னைக்கு வராங்க. தன்னுடைய அனுபவத்தை ஃப்ரம் த ஹார்ட்ல இருந்து அவங்க சொல்ல போறாங்க. மெகராஜியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பல கோடி ரூபாய் வந்து பால்வேல் சம்பாதிச்ச நபர். அது மட்டும் கிடையாது, பிரதம மந்திரி ரிலீஃப் ஃபண்டுக்கு, பிரதமருடைய ரிலீஃப் ஃபண்டுக்கு 50 லட்சம் ரூபாயை வந்து சிங்கிள் பேமெண்டாக கொடுத்த நபர். ஒரு நண்புடைய 50 லட்சம் கொடுக்குறாருன்னா அவருடைய வருமானம் எப்படி நினைச்சு பாருங்க. அவருடைய வருகை இதுக்கு முன்னாடி 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருந்தது. சென்னையில் விஜய் பார்க்கோட் வந்திருந்தாங்க. அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் அவர் சந்திச்சாரு. யாரெல்லாம் அவரை சந்திச்சாங்களோ அத்தனை பேருமே இன்னைக்கு செல்வ செழிப்பா இருக்கிறாங்க, மில்லியனர் ஆகிட்டாங்க, ஹையர் ரேங்க்லாம் அச்சீவ் பண்ணிட்டாங்க. அவருடைய ப்ரோக்ராம் நம்முடைய லைஃப்பை வந்து மாற்றி அமைக்கும், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். அவர் கூட வரக்கூடிய இன்னொரு அற்புதமான நபர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, மதிப்புக்குரிய அமிதாப் ஜி, அவர் லீகல் எக்ஸ்பர்ட். அன்பு நண்பர்களே, என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சம்பவங்கள், எத்தனையோ சர்க்கிள்களை தாண்டி வந்துட்டு இருக்கிறோம். என் வாழ்க்கையில் எப்பெல்லாம் விழுந்தனோ அப்பெல்லாம் ஏந்திருக்கிறதுக்கான காரணம் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய புத்தகங்களும் நான் அட்டன் பண்ண ட்ரைனிங் தான். ட்ரைனிங்ல கிடைக்கக்கூடிய விஷயம் வந்து நம்மளை அப்படி உறுதித்தன்மை கொண்டு வந்துருங்க. நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். துறை சார்ந்த அறிவு வேணும். பால்வின் சம்பந்தமான துறை சார்ந்த அறிவு எங்கிருந்து கிடைக்கும்? என்னுடைய டீம் இருக்கிறவங்க என்கிட்ட டவுட் கேட்கும் போது, நான் என்னுடைய நண்பர் குமரேசன் கேட்டு, குமரேஷ் சார் செந்தில் சார்ட்ட கேட்டு, செந்தில் சார் ஷியாம் சார்ட்ட கேட்டு, ஷியாம் சார் மெகரா சார்ட்ட கேட்டு, இப்படி நடந்துட்டு இருக்கு. ஆனால் முதல் முறையாக அவங்க எல்லாம் நமக்கு சொல்றாங்க, வாங்க 001 நம்பர் 1 அச்சுவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னு. இந்த வாய்ப்பு விடலாங்களா? விடக்கூடாது, இருக்கவா பிடிக்கணுங்க. அன்பு நண்பர்கள், நம்ம கற்பதற்காக செலவு செய்யக்கூடிய காசு செலவாக நினைக்காதீங்க. 4000 பெரிய மேட்டரே கிடையாதுங்க, அது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட். கழுத்துக்கு கீழே அவ்வளோ செலவு பண்ணுறோம் கழுத்துக்கு கீழே. கழுத்துக்கு மேலே ஒரே ஒரு செலவு, நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு வெறும் 4000 ரூபா போதுங்க, 65 டிபி. யார் வந்தாலும் வரட்டாலும் இந்த ப்ரோக்ராம் வந்து சிறப்பாக நடக்கும். ஆனால் பால்வேன் தான் மூச்சு, பால்வேன் தான் பேச்சு சொல்லக்கூடிய ஒவ்வொரு நபரும், நான் இல்லாம அந்த ஃபங்க்ஷன் நடக்கக்கூடாதுங்கன்ற அந்த எண்ணம் வரணும். எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் அந்த ஃபங்க்ஷன் நான் முதல் ஆளா இருப்பேன், கடைசி ஆளா வெளியே வரும் அப்படி சொல்லக்கூடிய நபர்கள் தான் ஒரு பெரிய அணியை உருவாக்க முடியும். பிரபஞ்சம் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் வெற்றிக்கு. அதனால அன்பு வேண்டுகோள், வாங்க இந்த ப்ரோக்ராமை பயன்படுத்திப்போம். ரெக்கார்ட் ரேட்னு வாங்க, நோட் ஏட்னு வாங்க, பென் ஏட்னு வாங்க. ஒரு சந்தேகம் இருக்கும், ஐயா எனக்கு ஹிந்தி தெரியாது, ஹிந்தி படம் பார்த்தா புரியாதுங்களா? கடைசியாக வந்த 2 படம் தமிழ்நாட்டில், KGF கன்னட படம், இன்னொரு படம் தெலுங்கு படம், இன்னும் ஓட்டம் ஓடுதுங்க. கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா புரிஞ்சுதுங்க எல்லாமே. இன்னால் அப்படி இருந்தால் கூட புரிய வைக்கணுன்றதுக்காக ப்ரொஃபஷனல் டிரான்ஸ்லேட்டர் வந்து அப்பாயின்மெண்ட் இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிரான்ஸ்லேட்டர், மொழிபெயர்ப்பாளர் இருக்கிறாங்க. அவங்க ஹிந்தியில் சொல்லும் போது அதை தமிழ்லையும் அதை தெலுங்குலையும் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. அதனால ஒரு கவலையும் வேணாங்க, படம் பாருங்க, கதை புரியும். வரீங்களா? வரணும். ஜெயிக்கணுமா இல்லைங்களா? நம்ம ஜெயிக்கணும், நம்ம நம்பி வந்த ஜெயிக்கணும். நம்ம நம்பி வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட சப்ஜெக்ட் இருக்கணும், சரக்கு இருக்கணும். அதனால ஓப்பன் மைண்ட்ல 28 உட்காருவோம், ரீஃபில் பண்ணுவோம், எடுத்துட்டு போய் டீமு கொடுப்போம். நம்ம அனைவருக்கும் ரூபி நிச்சயம். உடனே புக் பண்ண நண்பர்களே, சீட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆல் தி பெஸ்ட்.